لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ரமதானினுடைய இரண்டாம் நாள் தராவீகை நிறைவு செய்ததற்கு பிறகு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நெகிழ்வூட்டக்கூடிய வரலாறுகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல்வேறு நபித்தோழர்களினுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் எம்முடைய ஒவ்வொருவரினுடைய வாழ்வுக்கும் பல்வேறு படிப்பினைகளை சுமந்திருக்கக்கூடிய குடும்பங்களில் நம்முடைய பயணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், குறிப்பாக நாம் திருமணம் முடித்திருக்கக்கூடிய நமது மனைவியிடத்திலும் மனைவியின் குடும்பத்தாரிடத்திலும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாற்று நாயகராய் அலங்கரிக்கக்கூடிய அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாறு நமக்கு பாடம் படிப்பினைகளை தர இருக்கிறது. பொதுவாக கணவன் மனைவி என்ற அந்த வாழ்வு என்பது காதலாலும் அன்பாலும் கெட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் பல நபர்களினுடைய குடும்ப வாழ்க்கை என்பது கண்ணீரோடியும் கஷ்டங்களோடியும் சிரமங்களோடியும் பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனினுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான அத்தியாயம் திருமணம். அதனால் தான் அல் குர்ஆனும் கூட இந்த திருமணத்தை மிகவும் சாகித்து பேசும். உத்துஹுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரும். நாளைக்கு மறுமையில் நல்ல தம்பதிகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவானாம், கணவனே ஆண்மகனே உதுஹுலுல் ஜன்னா நீங்கள் சுவனம் நுழையுங்கள், இல்லை அஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவியினுடைய கரம் பிடித்து துஹபரூன் இந்த சுவனங்களினுடைய தோட்டங்களை மகிழ்ச்சியோடு சுற்றி பாருங்கள் என்பதாக. கணவன் மனைவியாய் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை சுவனத்திலும் கணவன் மனைவியாகவே உலா வருவார்கள் என்றெல்லாம் அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்போ நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் நேசமும் அன்பும் காதல் என்பது மிக முக்கியமான ஒரு கோலாற்றுகிறது. அல் குர்ஆனில் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய அழகை பாருங்கள். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்க லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தா வ ரஹ்மா. அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான், ஓ ஆண்மகனே உங்களுக்கான துணைவியை உங்கள் உயிரிலிருந்து நாம் வெளிக்கொண்டு வந்தோம். அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய அழகு என்ன, மனைவியினுடைய அந்த உயர்வை அல்லாஹ் எவ்வளவு அழகாக ஒரு ஆண்மகனினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஸ்திரப்படுத்துகிறார். அன் ஹலக்க லகும் மின் அன்ஃபுசிக்கும் உங்களது ஆன்மாவிலிருந்து உங்களுக்கான துணையை நாம் படைத்திருக்கிறோம். உங்களை திருமண பந்தத்தில் நாம் இணைப்பதற்கான காரணம் என்ன, லிதஸ்குனு இலைஹா நீங்கள் இருவரும் அமைதி அடைய வேண்டும் என்பதற்காகவும், வஜஅல பைனக்கும் மவத்தா இணைந்தே இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், வரஹ்மத்தன் காதல் நேசம் அன்பை மலையாக பொழிய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நாம் திருமண பந்தத்தில் இணைக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். என்றைக்கு ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்வுகளில் இந்த அன்பு இல்லாமல் போய்விடுகிறதோ அப்பொழுது ஒரு செயற்கையான ஒரு சிரிப்புகளும் செயற்கையான ஒரு நடிப்புகளும் நமது வாழ்வுகளை அலங்கரிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். குடும்ப வாழ்வுக்கு மிக பிரதானம். நம்மில் பல சகோதரர்கள் குழந்தையை பெற்ற தந்தையாக இருக்கட்டும்,
குழந்தையை பெற்ற தாயாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் நம்மில் ஒரு தவறான நம்பிக்கையில் வாழுகிறோம். குடும்ப வாழ்வுக்கு காசு தேவை, குடும்ப வாழ்வுக்கு அழகு தேவை, குடும்ப வாழ்வுகளுக்கு கண்ணியம் தேவை, குடும்ப வாழ்வுகளுக்கு ஆகப்பெரிய ஒரு அறிவு தேவை என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். உண்மை அப்படி அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது குடும்ப வாழ்வுகளுக்கு நேசம் தேவை, பாசம் தேவை, எதிர்பார்ப்பில்லாத காதல் தேவைப்படுகிறது. என்றைக்கு அந்த காதல் நம்முடைய குடும்ப வாழ்வுகளை கோலாற்றுமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையை வேண்டுமையானாலும் நம்மால் எதிர்கொள்ள முடியும், நம்மால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு தம்பதிகளை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மொத்த குழந்தைகள் 7 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். அதில் முதல் குழந்தை ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின். 4 பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின். 3 ஆண் குழந்தைகள் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். ஆண் குழந்தைகளை பொறுத்தவரையில் பிறந்த சிறு பிராயத்திலேயே அந்த ஆண் குழந்தைகள் மரணித்து விடுகிறது. ஆனால் பெண் குழந்தைகளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் குழந்தைகளும் பெரிய மனிதர்களாக ஆனார்கள். அல்லாஹுவின் தூதர் திருமணம் முடித்து அழகு பார்த்தார்கள். அதில் முதல் குழந்தை தான் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா. ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுக்கு பிறந்த முதல் பெண் குழந்தை. பார்ப்பதற்கு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்றே தோற்றமும் குணமும் பக்குவமும் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்றே மிளிர்ந்து கொண்டிருக்கும். கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா உயிர் வாழ்ந்த பொழுதே ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புவதற்கு முன்பு 3 ரசூலாக அனுப்பப்படுவதற்கு முன்பே 3 பெண் குழந்தைகளுக்கு ரசூல் மனம் முடித்து கொடுத்து விட்டார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் தூதர் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய பெரிய தகப்பனாரினுடைய மகனான அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் திருமணம் முடித்து வைத்தார்கள். மற்ற 3 திருமணத்தையும் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நடத்தினார்கள். ரசூல் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அதிலும் குறிப்பாக இந்த ஜைனப் ரழியல்லாஹுவினுடைய திருமணம் இருக்கிறது அல்லவா, ரசூலினுடைய குடும்பத்தினுடைய முதல் திருமணம். ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா பாலிக ஆகிறார்கள், திருமணத்தினுடைய வயதை அடைகிறார்கள். இப்பொழுது கணவனும் மனைவியும் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மணமகனை தேடக்கூடிய அந்த நேரம் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரியினுடைய மகன், ஆலா என்பது கதீஜா ரழியல்லாஹுனுடைய உடன் பிறந்த சகோதரி, என்னுடைய சகோதரியினுடைய மகன் அபுல் ஆஸ் என்று ஒருவர் இருக்கிறார். மக்கா முழுவதற்கும் தெரியும், மிக அழகானவர், மிக பண்பானவர், மிக உயர்ந்த குணமுடையவர், மிக சிறந்த வியாபாரி. இப்போ கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆசை தன்னுடைய சகோதரி ஹாலாவினுடைய மகனான அபுல் ஆசிற்கு என்னுடைய நம்முடைய மூத்த மகளை மனம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று கதீஜா ரழியல்லாஹுவிற்கு ஆசை. அல்லாஹுவின் தூதரிடத்தில் சொல்கிறார்கள், நம்முடைய மகள் ஜைனபை மூத்தவளை நாம் அபுல் ஆசாகிய என்னுடைய சகோதரியினுடைய மகனுக்கு மனம் முடித்துக் கொடுப்பதை நான் விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முடிவெடுத்தால், அல்லாஹுவின் தூதரினுடைய முழு வரலாறையும் படித்து பாருங்கள், கதீஜா ரழியல்லாஹுவினுடைய முடிவுக்கு அல்லாஹுவின் தூதர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நம்மில் பல சகோதரர்கள் மனைவியை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்மை விட புத்தியில் மிக குறைந்தவள், நம்மை விட அனுபவத்தில் மிக குறைந்தவள், நம்மை விட அறிவில் மிக குறைந்தவள் அல்ல சகோதரர்களே. மனைவி எமக்கு சமமானவள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக இக்கட்டான நேரங்களில் எல்லாம் தன்னுடைய மனைவியிடத்தில் தான் அல்லாஹுவின் தூதர் ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். ரசூலினுடைய வரலாறு முழுவதும் நாம் படித்து பார்த்தால், ரசூலினுடைய மிக இக்கட்டான நேரங்களில் எல்லாம் அல்லாஹுவின் தூதரை அரவணைத்து பாதுகாத்து ஆலோசனை நல்கி அல்லாஹுவின் தூதரை அடுத்த கட்டத்திற்கு பரிணாமம் அடைய வைத்தது ரசூலினுடைய மனைவிமார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சம்மதிக்கிறார்கள், கதீஜா நீங்கள் அபுல் ஆசை உங்களது சகோதரியினுடைய மகன், நீங்கள் தேர்வு செய்தால் அந்த தேர்வு மிகச்சரியாக இருக்கும், நான் சம்மதிக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனமாகவே இந்த வரலாற்றோடு பயணம் செய்யுங்கள்.
உலகத்தில் பல காதல் காவியங்களை நாம் படித்திருப்போம். உலகத்தில் பல நேசங்களை பற்றி நாம் வரலாறுகளில் புரட்டி இருப்போம். இந்த வரலாற்றினுடைய இறுதி உங்களுக்கு உணர்த்தும். உலகத்தினுடைய அத்தனை போலி காவியங்களும் தோற்றுவிடும். எவ்வளவு நேசம், எவ்வளவு பாசத்தோடு ஒரு சமூகம் ஒரு குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு அலங்கரித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைமையில் ரசூலாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபருக்கும் ரசூலினுடைய மூத்த மகளான ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடத்தப்படுகிறது. இருவரும் கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அதற்கு பிறகு ரெண்டு குழந்தைகள் ருக்கையா உம்மு குல்சும். அந்த இருவரையும் ரசூலினுடைய சிறிய தகப்பனார் அபூலகப் என்பதாக நாம் எல்லாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம் அல்லவா. தப்பத்தியதா அபிலகபி ஒத்தப்பி என்ற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திற்கு சொந்தக்காரனான அபூலகபினுடைய மகன்களுக்கு ரசூல் மனமுடித்து கொடுத்தார்கள். தன்னுடைய மூத்த மகளை கதீஜா ரழியல்லாஹுவினுடைய சகோதரியினுடைய மகனுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வந்த ருக்கையா உம்மு குல்சும் ஆகிய ரெண்டு மகளையும் தன்னுடைய சிறிய தகப்பனாரின் மகனான அபூலகபினுடைய இரண்டு மகன்களுக்கு அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய இரண்டு மகளை மனமுடித்து கொடுத்தார்கள். ஃபாத்திமா நாயகி மிக மிக சிறிய வயதாக இருக்கிறார்கள். நுபுவத்தினுடைய நேரத்தில் எல்லாம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மிக மிக வயதிலே சிறியவர்கள் சிறு குழந்தையாக சுட்டி கொண்டிருக்கிறார்கள். கதீஜா ரழியல்லாஹுனுடைய மரணத்திற்கு பிறகுத்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் தன்னுடைய பெரிய தகப்பனாரினுடைய மகனான அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். நம்முடைய இந்த வரலாற்றினுடைய கதாநாயகர் அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த நாளிலிருந்து இருவரும் இணைப்பிரியாத வாழ்க்கைகள், மிக சிறந்த ஒரு வாழ்க்கைகளை வாழுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது நபியாக இவ்வுலகத்திற்கு அனுப்பப்படுகிறார். அல்லாஹுவின் தூதர் முழு மக்காவையும் அழைத்து, நான் அல்லாஹுவின் தூதர், ஏகனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் உபதேசம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும், ரசூலினுடைய நெருங்கிய குடும்பத்துக்காரர்கள் தான் அல்லாஹுவின் தூதருக்கு ஆகப்பெரிய சவாலாக மாறிவிட்டார்கள். அபூலகப் மண்ணை வாரி அல்லாஹுவின் தூதரின் மீது வீசுவதும், அல்லாஹுவின் தூதரை சபிப்பதும், நெருங்கிய குடும்பங்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதரை காயப்படுத்துவதும் இவ்வாறாக இருந்த நேரம் மக்காவாசிகள் அனைவரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். நாம் முஹம்மதிற்கு ஒரு சரியான பாடம் நடாத்த வேண்டும். என்ன செய்வது? ரசூலினுடைய மகள்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா முதல் முஸ்லீமாக வருகிறார்கள். கதீஜா ரழியல்லாஹுவின் மூலியம் பிறந்த ஸைனப் ரழியல்லாஹு உம்மு குல்சும் ருக்கையா எல்லோரும் முஸ்லீமாக மாறிவிட்டார்கள். ஆனால் இவர்களை மனமுடித்த மருமகன்கள் யாரும் முஸ்லீமாக மாறவில்லை. அபுல் ஆசும் முஸ்லீமாக மாறவில்லை. அபூலகபினுடைய ரெண்டு மகன்களும் முஸ்லீமாக மாறவில்லை. இப்ப அந்த ரசூலினுடைய வீட்டிலே மனம் முடித்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த மருமகனை எல்லாம் கூப்பிடுகிறார்கள். அபூலகபினுடைய ரெண்டு மகன்கள், நம்முடைய வரலாற்றினுடைய கதாநாயகர் அபுல் ஆஸ், இவரை எல்லாம் கூப்பிட்டு மக்காவினுடைய தலைவர்கள் இந்த மூவருக்கும் ஒரு கட்டளை இடுகிறார்கள். நீங்கள் நம்முடைய கடவுளை எல்லாம் இந்த முஹம்மது திட்டிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒரே கடவுளை மட்டும் வணங்குமாறு சமூகத்திற்கு உபதேசம் செய்கிறார், ஆதலால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நாம் ஒரு சரியான பாடம் நடாத்த வேண்டும், ஆதலால் முஹம்மதினுடைய மகள்களை நீங்கள் எல்லோரும் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். உடனடியாக அபூலகபினுடைய ரெண்டு மகன்கள் இந்த தப்பத்தியதா அபிலகபி என்ற அந்த அத்தியாயம் இறங்கியவுடன் அபூலகபி மிக கடுமையாக கோபப்படுகிறான் தன்னுடைய மகன்களிடத்தில். என்னை சபித்துக் கொண்டும் என்னை தூற்றிக் கொண்டும் இருக்கக்கூடியவரினுடைய மகளை எனது வீட்டிலே வைத்து அழகு பார்ப்பதா? ஒருபொழுதும் அதை நான் சம்மதிக்க மாட்டேன். அந்த இருவருக்கும் நீங்கள் இன்றே விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னவுடன் ஒரே நாளிலே ரெண்டு இளம் பெண்கள் விவாகரத்தாகி கைப்பெண்ணாக அல்லாஹுவின் தூதரினுடைய வீட்டிலே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் யோசிக்க வேண்டும், ஒரே நாளிலே இரண்டு மகள்கள் விவாகரத்தாக வருகிறார்கள். இப்பொழுது முதல் மகள் ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய கணவர் அபுல் ஆஸையும் கூப்பிட்டு இருக்கிறார்கள் மக்காவாசிகள். முஹம்மதினுடைய ரெண்டு மருமகனும் அவர்களினுடைய மகளை விவாகரத்து செய்து விட்டார்கள். அபுல் ஆஸே, நீ மிக சிறந்தவர்,
நீ நமது கொள்கையில் பயணிக்க கூடியவர் ஆதலால் உடனடியாக நீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகளான ஸைனபை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமேயானால் விவாகரத்து செய்ய வேண்டும். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன அழகான வார்த்தை. அவர் ஒரு இறை மறுப்பாளர். இந்த நேரம் இன்னும் ஒரு இஸ்லாத்திற்குள்ளாக வரவில்லை. லா வல்லாஹி லா உஃபாரிகு ஸாஹிபதி, நான் அவள் கொள்கையில் இல்லை, நான் முஹம்மதினுடைய கொள்கையை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை என்றாலும் என்னுடைய நேசத்திற்குரியவளை யாருக்காகவும் உலகத்தில் பிரிவதாகவும் இல்லை. அவளை விட எனக்கு நேசத்திற்குரிய உலகம் என்று யாரும் இல்லை. மக்காவாசிகள் சொன்னார்கள், ஸைனபை நீ விவாகரத்து செய்தால் உயர்ந்த குலத்தினுடைய குறைசி பெண்ணை நாங்கள் உனக்கு மனமுடித்து வைக்குகிறோம். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, ஸைனபினுடைய உலகத்திற்கு முன்னால் உலகத்தில் எந்த பெண்ணாலும் நிலைத்து நிற்க முடியாது. கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை பிறருக்காக ஒருபொழுதும் நம்முடைய மனைவி அதே போன்றுதான் மனைவியும் கணவனை வாழ்க்கை ஒத்துப்போகாவிட்டால் பிரிந்து செல்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே நேரம் உலகத்தினுடைய யாருக்காகவும் நம்முடைய நேசத்திற்குரியவளை நாம் விட்டுவிடக்கூடாது. அபுலா சொல்கிறார் பாருங்கள், எனக்கு முஹம்மதினுடைய கொள்கை பிடிக்காது தான், நான் ஸைனபினுடைய கொள்கையில் வாழவில்லை தான், ஸைனபுக்கென்று ஒரு கொள்கை உண்டு, எனக்கென்று ஒரு கொள்கை உண்டு. வல்லாஹி என்றாலும் அல்லாஹ் மீது சத்தியமாக, லா உஃபாரிகு ஸாஹிபதி, என்னுடைய தோழியான என்னுடைய சிநேகிதியை உலகத்தில் யாருக்காகவும் பிரிவதாக நான் தயாராக இல்லை. இது அல்லாஹ்வின் தூதருக்கு ஆக பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கும் மகள் விவாகரத்தாகி வந்து விடுவாளோ? ஏற்கனவே ரெண்டு மகள் வந்து விட்டார்கள். தன்னுடைய மூத்த மகனும் விவாகரத்தாகி வந்து விடுமோ என்று பயத்திலே இருந்த அல்லாஹ்வின் தூதருக்கு அம்ர் இப்னு ஆஸ் கொள்கையில் முரண்பட்டிருந்தாலும் கூட எவ்வளவு நீதமாக குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பயணிக்கப்பட்டு பயணித்திருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை மனம் முடிக்க கூடாது இந்த மாதிரி சட்டம் எல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. இதெல்லாம் மதீனாவுக்குள்ள வந்த பிறகுதான் சட்டம். இதை போட்டு நம்ம குழப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இயற்கையாகவே அபுல் ஆஸின் மீது ஒரு காதல், ஒரு நேசம் வந்து விட்டது. நம்முடைய மருமகனார், இதுதான் ஒரு குடும்பம் நம்மை நமக்கு பெண் கொடுத்தவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய மகளை யாருக்காகவும் விடாத ஒரு கணவராக இவர் இருக்க வேண்டும். நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அல்லவா சகோதரர்களே, நமக்கும் ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை மனம் முடித்து கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் நம்முடைய நாவும் ஒன்றை மட்டும்தான் சொல்லும், என்னுடைய மகளை நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அபுல் ஹாஸ் ரழியல்லாஹு இஸ்லாத்திற்குள்ளாக வராதவராக இருந்தாலும் எவ்வளவு நல்ல முறையில் உலகமே எதிர்க்கிறது, அன்றைய மக்காவினுடைய அத்தனை சூழலும் அபுல் ஹாஸிற்கு நெருக்கடி கொடுக்கிறது. ஜைனபை நீ விவாகரத்து செய்தே ஆக வேண்டும், பார் உனக்கு கீழ் உள்ளவர்கள் விவாகரத்து செய்து விட்டார்கள், நீயும் விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதாக உலகம் நெருக்கடி கொடுத்த பொழுதும் கூட அல்லாஹுவின் தூதரால் தேர்வு செய்யப்பட்ட அபுல் ஆஸ் என்ற மார்க்கத்திற்கு எதிரியாக இருந்தாலும் கூட, ஆனால் மிக நீதத்தோடு என்னுடைய மனைவியை யாருக்காகவும் எதற்காகவும் நான் பிரிவதற்கு தயாராக இல்லை. இப்படி வாழ்க்கை. ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸ் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகவே வாழ்றாங்க. ஸைனப் ரழியல்லாஹு முஸ்லீம், அபுல் ஆஸ் இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனைவாதி, வேற ஒரு கொள்கையில் பயணிக்கிறார். மார்க்கம் அதை தடை செய்யவில்லை அன்றைய காலத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. தன்னுடைய ரெண்டு மகள், மூன்று மகள், ஃபாத்திமா, உம்மு குல்சும், ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், எல்லோரும் அல்லாஹ்வின் தூதரோடு ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். ஆனால் ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை விட்டு செல்லவில்லை. அபுல் ஆஸ் இங்கே இருக்கிறார், பிரிவதற்கு மனமில்லை. இருவரினுடைய அன்பிலே யாரினுடைய அன்பை நிரப்புவது என்றே தெரியாது வரலாறை படிக்கும் பொழுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு இதே ரமதானினுடைய பிறை 17வது பிறையில் பத்ரினுடைய யுத்தம் நடைபெற்றது என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த அபுல் ஆஸ், நாம் படிக்கக்கூடிய இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இந்த அபுல் ஆஸ் அவர்கள் இறை மறுப்பாளர்களினுடைய கூட்டத்திலே நிர்பந்தமாக வந்திருக்கிறார்கள். மாமனார் முஸ்லீம்களினுடைய தளபதி, மருமகனார் இஸ்லாத்திற்கு எதிராக நிற்கிறார்.
கடைசியாக மாமனாரால் அபுலாஸ் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட ரசூலுக்கு முன்னாடி மருமகன் வந்து நிற்கிறாரு. இப்ப இவர்களை விடுதலை செய்யறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேர்வு செய்தார்கள். பல்வேறு ஆலோசனைகள், ஆலோசனையினுடைய முடிவாக ஒன்று தேர்வு செய்யப்பட்டது. கப்பம் கட்டிவிட்டு, அதாவது தண்ட காசு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த தண்ட காசை கட்டிவிட்டு நீங்கள் விடுதலையாகி கொள்ளலாம், ஃபைன் அப்படின்னு சொல்றமா இல்லையா? உடனே ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியுது இந்த விஷயம், என்னுடைய கணவர் அபுல் ஆஸ் அவர்கள் கைதியாக நிற்கிறார், அவரை விடுதலை செய்வதற்கு தற்பொழுது பொருள் தேவைப்படுகிறது, காசு தேவைப்படுகிறது. ஜைனப் ரழியல்லாஹு பெரிய அளவுக்கு காசு இல்லை. ஜைனப் ரழியல்லாஹு மனமுடித்து செல்லும் பொழுது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் இரவிலே, தன்னுடைய மகள் முதல் இரவுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய கழுத்திலே இருந்த அந்த வைர மாலையை கலட்டி, ஹதீஜா ரழியல்லாஹு கழுத்திலிருந்து கலட்டி தன்னுடைய மகள் ஜைனபிற்கு அணிவித்து அழகு பார்த்தார்கள் அல்லவா, அந்த வைர மாலையை ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ஒரு ஆளிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள், தன்னுடைய தந்தையிடத்திலே கொடுக்குமாறு, இதை பெற்றுக்கொண்டு என்னுடைய காதலரான, என்னுடைய நேசரான, என்னுடைய கணவரை விடுதலை செய்யுமாறு ரசூலினுடைய மகள் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூது அனுப்புகிறார்கள். மைதானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க, அபுல் ஆஸ் கைதியா நிற்கிறாரு. ரசூல்லாட்ட வந்து ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இதோ உங்களது மகள் ஜைனப் அவர்கள் கொடுத்த தண்ட காசு, இதை பெற்றுக்கொண்டு, இந்த வைர மாலையை பெற்றுக்கொண்டு உங்களது மருமகனாய் உங்களது மகளினுடைய கணவரை விடுதலை செய்யுமாறு உங்கள் மகள் ஜைனப் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வைர மாலையை பிரித்து பார்த்தவுடன் முழு மைதானம் சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர், நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தேம்பி தேம்பி அழுவதை எவ்வளவு அவமானமாக நாம் பார்ப்போம். இந்த கூட்டத்தை சும்மா இந்த கூட்டத்தை ஒருத்த தேம்பி தேம்பி அழுகுறத, ஆனா முழு பத்ரியினுடைய மைதானம் வெற்றியினுடைய வீர கழிப்பிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், வீர தளபதிகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களினுடைய தளபதியாக நிற்கிறார், அந்த வைர மாலையை கலட்டியதுதான் தாமதம், தேம்பி தேம்பி மைதானத்தில் அழுகிறார்கள். ரசூலினுடைய அழுகையை பார்த்து சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வளவு அழுகை, எல்லோருக்கும் ஆச்சரியம், என்ன ரசூலுல்லாஹ் உமாயிபு கீக்கே யா ரசூலையே இவ்வளவு அழுகிறீர்கள்? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இந்த மாலை எனது மனைவி ஹதீஜாவினுடைய கழுத்திலே ஒரு காலத்தை அழகுபடுத்தியது. என் மகள் மனம் முடித்து முதலிரவுக்கு செல்லும் பொழுது என்னுடைய மனைவி கலட்டி அவள் கழுத்திலே அழகு பார்த்த ஒரு மாலை, ஹதீஜாவினுடைய கழுத்தை அழகுபடுத்திய இந்த மாலை இப்பொழுதும் உயிர் வாழுகிறது. ஆனால் இந்த மாலைக்கு சொந்தக்காரி ஹதீஜா என்று இல்லையே, இவ்வளவு பாசம். அதனால்தான் அரபுகள் சொல்வார்கள், முடிகள் நிறைத்தாலும், எங்கள் நாடி நரம்புகள் தளர்ந்தாலும், பாசங்கள் எப்பொழுதும் நெருப்பிலே தூவப்பட்ட ஊதை போன்று பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும். உண்மையான பாசம். ஒரு ஆண் முழு சமூகத்துக்கு முன்னால் ஒரு மைதானத்தில் நின்று கொண்டு தனது மனைவியினுடைய நினைவுகளால் கண் கலங்கி அழுகிறார் என்று சொன்னார். உன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தன் தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாலையை எனக்காக நீங்கள் விட்டு தருகிறீர்களா? அவர்தான் தளபதி, யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம் பங்கு வைப்பதின் தந்தை, நீரத்தின் தந்தை அல்லவா, ரசூல் கேட்குறாங்க, எனக்காக இந்த மாலையை விட்டு தாரீங்களா? என் மனைவியினுடைய மாலை, என் மகளுக்கு என் மனைவி அன்பளிப்பாய் கொடுத்த ஒரு மாலை, இதை விட்டு தருகிறீர்களா? உடனே எல்லோரும் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, என்ன கேள்வி இது, உங்களுக்கே நாங்கள் விட்டு தருகிறோம். உடனடியே அந்த மாலையை வாங்கி அபுல் ஆஸ் கையில் கொடுக்குறாங்க. போன உடனே என் மக கழுத்தில் இதை போடணும் நீங்கள். ரெண்டாவது, அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இப்போ இறக்கிட்டான், இறை மறுப்பாளர்களோடு இறை நம்பிக்கையாளர்கள் குடும்பம் நடத்தக்கூடாது என்று வசனம் இறங்கிவிட்டது. ஆதலால் இதற்கு பிறகு என் மக உங்கள் பொறுப்பில் வாழ்றது தகுதி இல்லை, எனது மகள் முஃமினானவன். அபுல்லாஸ் கேட்குறாரு, இப்போ நான் என்ன செய்யணும்? உங்களை நாங்கள் விடுதலை செய்வோம், நேராக நீங்கள் போறீங்க, என் மகளை கண்ணியமாக மதீனாவிற்குள் அனுப்பி வைக்க வேண்டும், விவாகரத்து செய்து, இது உங்களினுடைய கடமை. அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள். அபுல்லாஸ் இது நேர அமைதிக்கு பிறகு சொன்னார், நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன். அல்லாஹுவின் தூதர் ஜெயித் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை அபுல்லாஸோடு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் மதீனாவிற்கு செல்ல வேண்டும், எனது மகளினுடைய கழுத்திலே இந்த மாலை அணிய வேண்டும், எனது மகளை விவாகரத்து செய்து என் பக்கம் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும், இதற்கு பிறகு உங்களோடு வாழ்வதற்கு எனது மகளுக்கு தகுதி இல்லை.
நீங்கள் இறை மறுப்பிலேயே இருக்கிறீர்கள். எனது மகள் முஸ்லிமாக இருக்கிறாள். ஒரு இறை நம்பிக்கையாளரும் இறை மறுப்பாளர்களும் ஒன்றாக குடும்பை நடத்துதல் என்பது அது இயற்கைக்கே எதிரானது. ஆதலால் இந்த விஷயம் வேண்டாம். இதோடு உங்கள் திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள். எதுவும் மாற்றுக்கருத்து பேசவில்லை. அபுல் ஆஸ் அவர்கள் நேராக செல்றாங்க. தன் மனைவியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்தா நீங்க கொடுத்த மாலை உங்க தந்தை உங்களிடத்தில் கொடுக்க சொன்னார். இது புகாரில் வருது. உங்களது தந்தையினுடைய கட்டளை உங்களை விவாகரத்து செய்து உங்களை உங்கள் தந்தையிடத்திலே அனுப்பி வைக்க வேண்டும். அந்த அம்மா உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்தாங்க, இருந்தாலும் மாறுவார் மாறுவார்னு சொல்லி. காலம் கடந்து செல்கிறதே தவிர மாறுதல் என்பது கொஞ்சம் கூட அபுல் ஆசிரத்திலே இல்லை. அவர் கொள்கையில் அவர் விடாப்பிடியாக இருக்கிறார். மாற்றம் என்பது எங்கோ ஒரு இடத்தில் வந்திருக்க வேண்டும். இதுவரை வரவில்லை. இனியும் இவரை நம்பிக்கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை. ஆதலால் உங்களை நான் விவாகரத்து செய்து உங்கள் தந்தை ஒரு தூதுவரை என்னோடு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவரோடு உங்களை நான் அனுப்பி வைத்து விடுகிறேன் என்பதாக முதல் முறையாக ஒரு 10-15 வருடத்திற்கு பிறகு அபுல் ஆசும் ஜெய்னபும் பிரிகிறார்கள். வேற வழி இல்லை. மார்க்கத்தினுடைய சட்டம் அதுதான். குர்ஆனிலே அல்லாஹ் வஹியாக வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுஃமின் வலஅப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகி வலவ அஜபத்துக்கும் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுஃமினு வலஅப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகி வலவ அஜபக்கும் உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். உடனடியாக வேற வழி இல்லாம அபுல் ஆஸ் அவர்கள் நினைத்திருந்தால் வாக்குக்கு மாறு செய்திருக்க கூடும். ஆனால் அவர் இறை மறுப்பாளராக இருந்தும் கூட தன்னுடைய மாமனார் இட்ட அந்த வாக்குறுதியை பாதுகாக்கும் விதமாக மிக கண்ணியமாக ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த ஜெய்திடத்திலே கொடுத்து ஜெய்துக்கும் அந்த ஜைனப் ரதியல்லாஹுவிற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடாத அளவிற்கு பாதுகாப்பு வளையத்தை வலுப்படுத்தி, காரணம் பத்ரிலே இறை மறுப்பாளர்கள் தோற்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தெரிந்துவிட்டால் ரசூலினுடைய மகள் மீதோ அல்லது ரசூலினுடைய தூதுவரின் மீது தாக்குதல் நடத்தக்கூடும். அதனால் இந்த இருவருக்கும் பாதுகாப்பரணை வலுப்படுத்தி மிக ஏற்றமாக கண்ணியமாக அந்த இருவரையும் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இது ரசூலுக்கு மிம்பரில் புகாரில் வருது. மிம்பரில் ஏறிவிட்டார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முக்கியமான செய்தியை சொல்லணும்னா தான் மிம்பரில் ஏறுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறிக்கொண்டு அவர் ஒரு இறை மறுப்பாளர் தான். ஆனாலும் அல்லாஹுவின் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. என்னுடைய மருமகனார் ஸவ்வஜ்து அபல் ஆஸ் இப்னு ரபீஅ ஃபஹத்தஸனி வஸதகனி என்னிடத்திலே வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதியிலே மிக உண்மையாக இருக்கிறார். ஒரு மாமனாருக்கு இதைவிட வேறு ஒரு பெருமை என்ன தேவை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். நம்முடைய பெண்ணினுடைய குடும்பத்தாரிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த பெண்ணை நாம் மனம் முடிக்கிறோம். நமக்கு கீழே வந்துவிட்டால் கேட்பதற்கு நாதி இல்லை என்பதற்காக பல்வேறு கொடுமைகளை என்ன நியாயம். அதனால்தான் சஹீஹுல் புகாரில வரும் பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹுவின் தூதர் தனது மனைவிகளில் யாரையும் கை நீட்டி அடித்ததில்லை. கை நீட்டி அடித்ததே கிடையாது. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு கீழே பணியாளராக இருக்கார்களே அந்த பணியாளர்களையும் கூட அல்லாஹுவின் தூதர் அடித்ததில்லை. அடித்தது என்பதை எல்லாம் தாண்டி உஃபின் சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தியதில்லை. தன்னை காயப்படுத்திய பொழுதும் கூட ரசூலினுடைய மனைவிகள் சில நேரத்தில் பெண்கள் என்ற ரீதியிலே அல்லாஹுவின் தூதரை காயப்படுத்தி இருக்கிறார்கள். காயப்படுத்திய பொழுதும் கூட அல்லாஹுவின் தூதர் வார்த்தையை விடவில்லை. ஒரு நல்ல ஆண்மகனினுடைய அடையாளம் அதைத்தான் அரபியில் சொல்வார்கள். உன் தாயினுடைய வளர்ப்பு உனது குடும்ப வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நீ ஒரு நல்ல தாயினுக்கு கீழே வளர்ந்திருக்கிறாய் என்பதனுடைய அடையாளம் உனது மனைவியை நீ கையாளக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு இறை மறுப்பாளர் நினைத்திருந்தால் வாக்குறுதிக்கு மாறு செய்திருக்க கூடும். ஆனாலும் கூட அல்லாஹுவின் தூதரிடத்திலே கொடுத்த வாக்குறுதி நம்மை நம்பி ஒருவர் மனமுடித்து நம்மளை அவளினுடைய மகளை, மகள் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும், அரபியில் சொல்வார்கள் அல்லவா ஃபுஆதி, நம்முடைய ஈரக்குலை சகோதரர்கள். உங்களது ஈரக்குலை என்ன? உங்களது குழந்தைகள் தான். ரசூல் என்ன சொன்னார்? ஃபாத்திமத்து பிதாத்து மின்னி, ஃபாத்திமா எனது ஈரக்குலை என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். ரசூலுக்கு ஃபாத்திமா ஈரக்குலை என்று சொன்னால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஈரக்குலை நம்முடைய குழந்தைகள் தானே சகோதரர், நம்முடைய மக்கள் தானே. அமாம ஃபுஆதி அரபியில் சொல்வார்கள், எங்கள் இதயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா, முன்னால் நடமாடக்கூடிய எங்கள் குழந்தைகள். நம்மில் ஒவ்வொருவரும் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறோம். எவ்வளவு ராணியாக கற்பனையோடு எவ்வளவு கண்ணீரோடி பாசத்தை கொட்டி வளர்க்கிறோம். ஒரு பெரிய நம்பிக்கையோடு நாம் மனமுடித்து கொடுக்கிறோம். ஆனால்
சாதாரணமாக தூக்கி எறிந்து விடுகிறார்கள், சாதாரணமாக காயப்படுத்தி விடுகிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், யாரையும் அல்ல, என்ன எனக்கு நான் பேசக்கூடிய உபதேசம், நமக்கு நான் பேசக்கூடிய உபதேசம். அவர் ஒரு இறை மறுப்பாளர், ஆனாலும் கூட அல்லாஹுவின் தூதரிடத்திலே சொன்ன அந்த வாக்குறுதியை ஒரு மாமனார் நம்ம அவளினுடைய மகனை அவளினுடைய அவரினுடைய ஈர கொலையை அவரினுடைய இதயத்தின் துண்டை நமக்கு மனமுடித்து தருகிறார். எவ்வளவு பெரிய வாக்குறுதியோடு நமக்கு மனமுடித்து தருகிறார் நம்ம. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஅல ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹுவை முன்னிறுத்தி உங்களது பெண்களை நீங்கள் மனமுடித்திருக்கிறீர்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை முன்னிறுத்தி நீங்கள் பெண்களை ஹலாலாக்கி இருக்கிறீர்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை பயணம் பொது அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். விவாகரத்தே ஆகாம பலதார மனம் முடிப்பாங்க, பல பெண்களை மனம் முடிக்கிறது. மார்க்கமும் அதை தடுக்கவில்லை, நான்கு மனைவிகளை வரை நாம் மனம் முடித்துக் கொள்ளலாம். ஆனா அபுலாசிட்ட விவாகரத்து செஞ்சிட்டாரு ஜைனப. அவங்க குடும்பத்தாரெல்லாம் போய் சொல்றாங்க, நீங்க ஏன் இன்னொரு பெண்ணை மனம் முடிக்க கூடாது சொன்னார். இல்லை, ஜைனபினுடைய இடத்திலே இனி ஒருத்தியை வைத்து பார்ப்பதற்கு எனக்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, மகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல விவாகரத்தாய், ரசூல்லா வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, ஏற்கனவே ரெண்டு மகள் விவாகரத்தாய் வந்தாங்களா இல்லையா? அபுலகபுக்கு மனம் முடித்து கொடுத்தவர்கள் அந்த ரெண்டு மகளையும் உஸ்மான் ரதி அல்லாவுக்கு மனம் முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல்லா ருக்கையா ரதி அல்லாவை ஃபர்ஸ்ட் மனம் முடிச்சு கொடுத்தாங்க. ருக்கையா ரதி அல்லா மனம் இறந்த உடனே உம்மு குல்சும்ட்ட கேட்டாங்க, உஸ்மான் ரதி அல்லாவை மனம் முடிக்கிறீங்களா? சரின்னு சொன்னாங்க. உஸ்மான் ரதி அல்லாவும் சரின்னு சொன்னாங்க. உஸ்மான் ரதி அல்லாவுக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப ஜெயினபு ரதி அல்லா மட்டும் வந்த நாள்ல இருந்து வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் அல்லாஹுவின் தூதரே வெளிப்படையாக கேட்கிறார்கள், என் அன்பு மகளே, நான் பெற்ற எல்லா குழந்தையும் திருமண வாழ்க்கையில் நிம்மதியாய் ஒரு உஸ்மான் ரதி அல்லாஹுவினுடைய நிழலிலும் அலி ரதி அல்லாஹுவினுடைய நிழலிலும் வாழுகிறார்கள், நீங்கள் மட்டும் எத்தனை நாட்களுக்கு கணவன் இல்லாமல் வாழ்வது? உங்களுக்கு யாரேனும் ஒரு ஆண்மகனை நான் மனமுடிக்கி தரட்டுமா? யார், எவ்வளவு லட்சக்கணக்கான தோழர்கள் காத்து கிடக்குகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயிரை மனமுடிப்பதற்கு. ஜெயினப் ரதி அல்லாஹ் அங்காவிடத்திலே ரசூல் கேட்கிறார்கள், ஜெயினபினுடைய பதில் சொல்வதற்கு சக்தி இல்லை, கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும்தான் ஜெயினப் ரதி அல்லாஹிற்கு வடிந்தது. ரசூல் புரிந்து கொண்டார்கள், ஜெயினபினுடைய மனதை ஒரு நாளும் மாற்ற முடியாது என்று ரசூல் புரிந்து கொண்டார்கள். பிரிவு என்பது நடந்துவிட்டாலும் கூட அங்கே அபுல் ஆஸ், நீங்க பாருங்க, அலி ரதி அல்லாஹ் அன்பு ஃபாத்திமா ரதி அல்லாஹ் மனம் முடிச்சிருப்பாங்க, ஃபாத்திமா ரதி அல்லாஹ் இறந்ததற்கு பிறகு இன்னொரு பெண்ணை மனம் முடிச்சிருப்பாங்க, இன்னும் பல பெண்களை மனம் முடிச்சிருக்கிறாங்க, ரசூலும் கூட பல பெண்களை மனம் முடிச்சிருக்கிறாங்க. அன்றைய சரியால் அது தடையும் இல்லை, இன்றைக்கும் அது தடையும் இல்லை. ஆனாலும் கூட அபுல் ஹாஸ் ரதி அல்லாஹ் அன்பு தன்னுடைய மனைவியினுடைய அந்த, அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகம் பல காதல் காவியங்களை படித்திருக்கும், நமக்கெல்லாம் ரொம்ப பிரபலியமானது இந்த ஷாஜகான் மும்தாஜி காதல் தான், ஓவரா பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, மும்தாஜி இறந்தா மும்தாஜி நினைவுகளால் தாஜ்மஹால ஷாஜகான் கட்டினது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை மும்தாஜினுடைய தங்கச்சியும் கட்டிக்கிட்டாரு இறந்த பிறகு, அதை யாரும் பேச மாட்டோம். நம்ம காதல் சின்னமா எதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம், அடே மும்தாஜி நினைவுகளால் தாஜ்மஹாலை கட்டிவிட்டார், தாஜ்மஹாலை கட்டும் பொழுதே மும்தாஜினுடைய சகோதரியையும் சேர்த்து கட்டி கொண்டார். ஆனால் அபுல் ஹாஸ் ரதி அல்லாஹ் இருக்கிறாரே இறை மறுப்பாளர், இங்கே ஜைனப் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வருகிறது, அங்கே அபுல் ஹாஸினுடைய குடும்பம் சொல்கிறார்கள், எத்தனை நாட்களுக்கு, இது என்ன ஆண்மையினுடைய தனம், இதில் என்ன தவறு இருக்கிறது? தவறே இல்லைத்தான், ஆனாலும் காதலுக்கு நம்மால் கண்கள் இல்லை என்று சொல்வார்களே, காதலை அவரவர்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியும். அபுல் ஹாஸ் சொல்கிறார், இல்லை, அதை இடத்தில் வைத்து யோசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படி வாழ்க்கை ஐந்து ஆண்டுகள் கழிந்து விட்டது. ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு அபுல் ஹாஸ் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு, பெரிய நான் சொன்னேனா இல்லை, அபுல் ஹாஸ் பெரிய வியாபாரி, நான் சொன்னேன் மக்காவாசிகள் எல்லாம் அபுல் ஹாஸை கூப்பிட்டு சிரியாவில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொருளை எல்லாம் அபுல் ஹாஸ்ட்ட கொடுக்கறது, இதுதான் அபுல் ஹாஸினுடைய தொழிலும், எல்லாரினுடைய வியாபாரத்தை பொருட்களை வாங்கி கொண்டு சிரியாவில் போய் லாபத்தோடி விற்று வந்து இங்கு பொருள் யாரெல்லாம் காசு தந்தார்களோ பொருளை தந்தார்களோ இரண்டு மடங்காக கூட்டி கொடுப்பது, அதிகமாக கொடுப்பது, இதுதான் அபுல் ஹாஸ் அவர்களுடைய வியாபார திறமை. ரசூலும் அதைத்தானே செய்தார்கள், கதீஜா ரதி அல்லாஹ்வுடைய பொருட்களை கொண்டு போய் சிரியாவிலே விற்றார்கள். அபுல் ஹாஸ் ரதி அல்லாஹ் அபுல் ஹாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மக்காவில் இருந்து சிரியாவுக்கு போறாரு, சிரியாவில் வியாபாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பக்கூடிய நேரம், முஸ்லீம்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் ஒப்பந்தம் நடந்திருக்கு,
ஒப்பந்தத்தை வீரும் விதமாக இங்க ஒரு வியாபார கூட்டம் பயணிச்சிட்டு இருக்கு. உடனடியா முஸ்லிம்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அபுல் ஆஸ் அவர் கொண்டு வரக்கூடிய வியாபாரத்தை ஃபுல்லா கைப்பற்றி கொண்டார்கள். அபுல் ஆஸ் அவர்களினுடைய தலைமையில் ஒரு நாலஞ்சு பேர் தான் எல்லாரும் திருச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் அபுல் ஆஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா மதீனா பக்கத்துல தான் இந்த நிகழ்வு நடக்கு. வியாபாரத்தை ஃபுல்லா தூக்கிட்டாங்க முஸ்லீம்கள் எல்லாரும் கையில் எடுத்துட்டாங்க. அபுல் ஆஸையும் கொள்வதற்காக துரத்தும் பொழுது அபுல் ஆஸ் நேரடியாக மதீனாக்குள்ள வராரு. அவருக்கு தெரியும் யார் வீட்டுக்கு போனா நம்ம ஈரேற்றம் அடைவோம் என்பதாக தன்னுடைய மனைவி ஜெய்னபினுடைய வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டார். ஜெய்னப்ட சொன்னாரு உங்க வாப்பா தான் தலைவர், நல்லா கேட்டுக்க, ஏன் காசு இல்லை இது எதுவும், ஏன் பொருள் இல்லை இது எதுவும், என்னை நம்பி அமானிதமாக கொடுத்துருக்குறாங்க, தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும். மறுநாள் காலையில் ஃபஜ்ரினுடைய தொழுகைக்காக ரசூலுல்லாஹி முஸல்லாவிலே தொழுகை முடிக்கிறார்கள். ஜைனப் ரதியல்லாஹு பள்ளிவாசலில் நின்று சப்தமிடுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, முஸ்லீம்களே தெரிந்து கொள்ளுங்கள், அபுல் ஆசிற்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும், அவர் மீது யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சப்தமிட்ட உடனே ரசூலா கேட்டாங்க, சப்தத்தை கேட்டீங்களா? கேட்டோம். என்ன செய்கிறது? அல்லாஹுவின் தூதரே, உங்கள் மகள் பாதுகாப்பு கொடுத்தவரை நாங்கள் எப்படி காயப்படுத்த முடியும், நாங்களும் அவரை நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரதியல்லாஹு வராங்க, நீ நல்ல முறையில் நடந்து கொள், ஆனால் குடும்பம் நடத்துவதற்கு அவர் தகுதியானவர் அல்ல, குடும்பம் நடத்த முடியாது. ஜெயினப் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, அவரோடு வாழ்க்கையில் பயணித்தவள் நான், ஒரு பொழுதும் அந்த தவறை எனது விருப்பம் இல்லாமல் கூட அவர் செய்ய மாட்டார். அல்லாஹுவின் தூதரே, வாழும் காலத்திலும் கூட எனது விருப்பத்தோடையே பயணப்பட்டவர் அவர், ஒரு பொழுதும் அந்த தவறை அவர் செய்ய மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனது மகளுக்கு சொல்கிறார்கள். நாட்கள் ஒரு சீதோசன நிலை, புயல் காற்று திடீர் என்பதாக வீச ஆரம்பிக்கிறது. மக்காவிற்கு உடனடியாக பயணம் செய்ய முடியாமல் அபுல் ஆஸ் அவர்கள் மதீனாவிலேயே தங்க வேண்டிய நிலைமை. ஜெய்னப்ட சொல்றாங்க, எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டு, பொருள் எதுவும் ஏன் பொருள் இல்லை, தயவு செஞ்சு அந்த பொருளையும் வாங்கி தந்துரு, நான் மக்காவாசிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் என்பதாக தனது மனைவிட்ட சொல்றாங்க. ரசூலிடத்திலே மகள் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, அது அமானிதமாக அவரிடத்திலே வியாபாரத்திற்காக கொடுக்கப்பட்ட பொருட்கள், தயவு செய்து கொடுத்து விடுங்கள். மகளே, நீங்கள் சொன்னதற்கு பிறகு என்ன இருக்கிறது? தோழர்களை கூப்பிடுகிறார்கள், அந்த பொருளை எல்லாம் கொடுங்கள் அவரிடத்தில் என்று சொல்கிறார்கள். உமரது எல்லாம் தனியாக அபுலாசை அழைத்துச் செல்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் உங்களை மிம்பரிலே நின்று கொண்டெல்லாம் புகழ்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் தூதர் உங்களை உதாரணப்படுத்தி புகழ்ந்திருக்கிறார்கள், ஏன் இன்னும் அல்லாஹுவின் தூதரை ஏற்றுக்கொள்வதற்கு, உங்களை போன்ற நல்லவர் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபுல் ஆஸிற்கு மார்க்கத்தை சொல்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள், எல்லோரும் சொல்கிறார்கள், அபுல் ஆஸினுடைய உள்ளம் கரைவதாகவே இல்லை, அபுல் ஆஸ் தனது கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். காலம் கனிகிறது, சீதோசன நிலைகள் சாந்தமடைகிறது, சூழல்கள் சரியானதற்கு பிறகு தன் மீது பொறுப்பாக்கப்பட்ட அந்த அமானித வியாபாரங்களை எல்லாம் தூக்கி கொண்டு மக்காவிற்குள்ளாக வருகிறார். மக்காக்குள்ள வந்த உடனே யா மாஷர குறைஷ், குறைஷிகளே வாருங்கள் என்று சொல்கிறார். அவங்கவுங்க கையில் கொடுத்த அவங்கவுங்க தந்துறாங்கல்ல அந்த பொருட்களை ஃபுல்லாக கொடுக்குறாரு. கேட்குறாரு, ஹல் பக்கி அலி அஹதி மின்கும் மின் இந்தி மாலன் லம் யஹுதுகு, நீங்கள் தந்த பொருளில் ஏதாச்சும் குறையா இருக்கா? எல்லோரும் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் தந்த பொருட்களில் ஏதேனும் லாபம் குறைஞ்சிட்டா? திருப்பி கேட்குறாரு, ஒரு பொழுதும் இல்லை, மிகச்சரியானவர் நீங்கள், வாய்மையாளர், உண்மையாளர், எப்பொழுதுமே சரியாக நடக்கக்கூடியவர்கள், எங்களிடத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது அபுலா சொன்னார்கள், இப்பொழுது நான் சொல்கிறேன் கேளுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வல்லாஹி மா மனஅனி மினல் இஸ்லாமி இந்த முஹம்மதின் ஃபில் மதீனத்தி இல்லா ஹௌஃபி அன் தஸ்ன்னு, நான் மதீனாலேயே இஸ்லாத்தை ஏற்றிருப்பேன், ஆனால் நீங்கள்லாம் நினைச்சிருவீங்க இவன் பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு மாமனார் கூட போய் சேர்ந்துட்டான் நினைச்சிருவீங்க, நான் பொருளாதாரத்தை விரும்பக்கூடியவன் இல்லை, உங்களிடத்தில் சேர்க்க வேண்டிய பொருள் உங்கள் கையில் வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், எனது என்னை நீங்கள் நம்பினீர்கள், உங்களது நம்பிக்கைக்கு நான் துரோகம் இழைக்க மாட்டேன், உங்கள் வாயால் சொன்னீர்கள் மிகச்சரியானவன் என்பதாக, மிகச்சரியாக இருக்கிறது என்பதாக, இதற்கு பிறகு எனக்கு கவலை இல்லை, நான் அந்த முஹம்மதினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அந்த இடத்திலேயே பிரகடனப்படுத்தி கொண்டு மதீனாவிற்குள்ளாக வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சந்தோஷம், ஜைனப் ரதியல்லாஹு இந்த ஜீவனுக்காகத்தான் காத்து கிடக்கிறது, காலங்கள் மாறினாலும் தன்னுடன் பிறந்தவர்கள் எல்லாம் வேறு ஒரு ஆணை மனமுடித்து வாழ்க்கையினுடைய இன்ப பயணத்திலே சுழல ஆரம்பித்தாலும் கூட எனக்கான ஒரு உயிர் மக்காவில் இருக்கிறது, என் மீது கொண்ட பாசம் உண்மை, நிச்சயம் அந்த உயிர் என்னை தேடி வரும் என்பதாக ஜைனப் நம்பினார்களே, அந்த நம்பிக்கையை அல்லாஹ் வீணடிக்கவில்லை, மீண்டு வந்தார் அபுல் ஆஸ். இருவரும் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறார்கள்.
ரசூல் சொன்னார்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சி, அல்லாஹு அக்பர், திருமண வாழ்க்கையில் அல்லாஹுவின் தூதர் அந்த இருவரையும் இணைக்குகிறார்கள். இணைஞ்சி ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இது நடக்கு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா மரணித்து விடுகிறார்கள். சேர்ந்த ஒரு சில வாரங்கள் என்று கூட பதிவு செய்யப்படும், சில பதிவுல சில மாதங்கள், அவ்வளவுதான். இவரினுடைய வருகைக்காகத்தான் அந்த உயிரே காத்து கிடந்ததை போன்று அபுலாஸ் வாராரு வாழ்க்கை பயணத்தை ஜைனப் ரழியல்லாஹு தொடர்றாங்க. கொஞ்ச மாதத்திலேயே ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா மரணித்து விடுகிறார்கள். ஹதீஸ்ல வருகிறது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்த்துகிறார்கள் தனது மருமகனை. தேர்த்த முடியாத அளவிற்கு அழுது கொண்டே இருக்கிறார். அடக்கம் செய்து வாரங்கள் கழிந்தது, மாதங்கள் ஆனது. வல்லாஹி யா ரசூலல்லாஹ், மாஇத்து அதீகத் துன்யா பிகைரி ஜைனப், ஜைனப் இல்லாத உலகத்தில் எதுவும் எனக்கு சுவையாக இல்லை அல்லாஹ்வின் தூதரே. ரசூல் சொல்கிறார்கள், மருமகனே சாந்தப்படுங்கள், வேறு ஒரு பெண்ணை மனமுடியுங்கள். ஆனால் அபுலா சொல்கிறார் கண்ணீரோடி, வல்லாஹி மாஇத்து அதீகத் துன்யா பிகைரி ஜைனப், ஜைனப் இல்லாத உலகத்தில் எனக்கு எதுவும் சுவையாக இல்லை அல்லாஹ்வின் தூதரே. நீண்ட நாட்கள் எல்லாம் ஜைனப் அந்த அபுலாஸ் வாழவில்லை. ஜைனப் ரழியல்லாஹு மரணித்த சில மாதங்கள்ல அபுலாஸ் ரழியல்லாஹு மரணித்து விடுகிறார். அபுலாஸ் மரணித்து விடுகிறார். நீங்க அதனாலதான் ஹதீஸ்ல படிக்கலாம், அலி ரழியல்லாஹுக்கு எத்தனை மனைவிகள் பார்த்தீங்கன்னா 4-5 மனைவிகள் வரும். அபுபக்கர் ரழியல்லாஹுனுடைய மனைவிகள், உஸ்மான் ரழியல்லாஹுனுடைய மனைவிகள் பட்டியெல்லாம் நீளமா இருக்கும். ஆனா அபுலாஸினுடைய மனைவி யார் என்று நீங்க படிச்சீங்கன்னா ஒரே மனைவி தான், ஜைனப் மட்டும்தான். முன்னும் ஜைனபு தான், பின்பும் ஜைனபு தான் ரழியல்லாஹு அன்ஹு. பாதலான நண்பு சகோதரர்களை, பல்வேறு படிப்பினைகள், ஒரு கணவன் மனைவியாக நம்முடைய மனைவியை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், நம்முடைய மனைவியினுடைய குடும்பத்தாரிடத்திலே கொடுத்த வாக்குறுதியை எப்படி நாம் காக்க வேண்டும், மனைவியினுடைய குடும்பத்தாரினுடைய கண் குளிர்ச்சியாக முடிந்த அளவிற்கு நம்ம பெரிய அளவுக்குலாம் கொட்டி கொடுக்க வேண்டாம் கோடிகளை, அவர்களினுடைய மகளை கண் கலங்காமல் நமது நிழலிலே நாம் பார்த்து கொண்டால் போதுமானது. சொல்லுகிறார், கேட்பதற்கு நாதி இல்லை என்பதாக காயப்படுத்தி விடாதீர்கள். நமக்கு கீழே இருக்கிறார்கள், அல்லாஹுவை முன்னிறுத்தி அவர்களை நாம் மனமுடித்திருக்கிறோம். பல இடங்களில் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இவருக்கு போய் நம்ம மனமுடிச்சு கொடுத்துட்டோமே என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலை ஒருபொழுதும் நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது. அபுலாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இறை மறுப்பாளராக இருந்த பொழுதும் நல்ல முறையில் இருந்தார். இஸ்லாத்திற்குள்ள வந்த பிறகும் பாருங்கள் எவ்வளவு நல்ல முறை, மகள் இறந்து விடுகிறார், மனைவி இறந்து விடுகிறார், ரசூல் தேற்றுகிறார், இனி ஒரு பெண்ணை மனமுடியுங்கள், ஜைனப் இல்லாத உலகத்தில் எதுவுமே சுவையாக இல்லை ரசூலே. இது எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல, இந்த காதலை எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை சொல்லிக் கொண்டே இருந்தார், உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார். அதனால்தான் நான் சொன்னேன், உலகம் பல காதல் காவியங்களை படித்திருக்கும், ஜைனபிற்கும் அபுலாசிற்குமான இந்த காதல் காவியம் கற்பனைகள் அல்ல, உலகத்தில் நடந்தது. இப்படித்தான் ஒரு தலைமுறை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதலால் என் பாசமான உறவுகளே, நாமும் முடிந்த அளவிற்கு குடும்பங்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நமது மனைவிகள், கணவன்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், பொருளாதாரமோ அழகோ கௌரவமோ அறிவோ குடும்ப வாழ்க்கைக்கு தேவைப்படாது. உண்மையான அன்பு இருக்குமேயானால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்மை இணைத்து வைத்து விடும் என்பதற்கு அந்த ஜைனபினுடைய அன்பு உண்மையானது. அபுலாஸை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இழுத்து வந்ததல்லவா. இது போன்ற அன்போடு நாம் உலகத்தில் பயணப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது குடும்ப வாழ்க்கையையும் அன்புகளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலங்கரிக்கட்டும். எல்லா சூழலையும் அன்பை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிவர்த்தியாக்கட்டும். யார் நமக்கு மனமுடித்து கொடுத்திருக்கிறார்களோ, எந்த மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கையை மரணம் வரை பாதுகாக்கக்கூடிய நல்ல மருமகன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்வு செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இனி ஒரு நெகிழ்வூட்டக்கூடிய வரலாற்று நாயகரோடு நாம் உங்களை சந்திப்போம். வாஹு தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக.